மக்களே, வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆகாஷ்வாணி எபிசோட் 5. சோகமா முடிச்ச எபிசோட் 4 தொடக்கம் சொல்லலாம், இல்ல மறுபடியும் இன்னொரு சோகமான சாப்டர்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதோட தொடக்கம் இல்ல இது, அதோட கண்டினியூஷனும் இல்ல இது. இவங்களோட பாஸ்ட் லைஃபோட சோகத்தை தான் காமிக்கிறாங்க. ஆகாஷ் ஒரு சந்தோஷமான செய்தி, அவரோட நீண்ட நாள் பிசினஸ் கனவுல ஒரு சந்தோஷமான மூவ் நடந்திருக்கு அப்படிங்கறத போன்ல கேட்டுட்டு வாணிக்காக வெயிட் பண்றாரு. ஆனா எவ்வளவு லேட் ஆகியும் வாணி வரல. ரொம்ப லேட்டா ஆகாஷ் எதிர்பார்த்ததை விட ரொம்ப லேட்டா வாணி வரும். ஆகாஷ் வாணி கிட்ட என்னன்னு கொஞ்சம் ஹார்ஷா கேட்க, உன்னாலே இந்த யூஸ் இல்ல, நான் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் திட்டுற அப்படின்ற மாதிரி வாணி சொல்ல அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆர்கியூமெண்டே வருது. ஒரு ஸ்டேஜ்ல பொறுத்துக்க முடியாம கடுப்பான ஆகாஷ் வாணி கழுத்தை புடிச்சு நெருக்கிறாரு. அவங்களுக்குள்ள சண்டை இன்னும் பெருசா. அப்பதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதத்துல டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு போறாங்க. ஆகாஷும் ஃபீல் பண்றாரு, வாணியும் ஃபீல் பண்றாங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கலாம், அவங்க பிரிஞ்சிடலாங்கிற முடிவுல தான் இருக்காங்க. அப்படியே இப்ப பிரசன்ட் டேக்கு வராங்க. ரியூனியன்ல நம்ம டீனா இருக்காங்க இல்லையா, அவங்க காலேஜ் படிக்கிறப்போ இந்த கேங்ல ஒருத்தர் சோடா புட்டி போட்டு ஜோக்கர் மாதிரி தெரிவாரு. திடீர்னு இப்ப பார்த்தா அவர் ஒரு ஜிம்பாடி ஆயிட்டாரு. அவர் ரூம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க டீனா கதவை திறக்க பார்த்தது சங்கடத்துல வெளியே வந்து நின்று ஐயோ அப்படிங்கிறாங்க. அவரும் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு வெளியே வராரு. அப்படியே அவருக்கு மேல ஒரு கிரஷ் வருது டீனாக்கு. பா பையன் செம்மையா இருக்கானே அப்படின்னு. அப்படியே அவங்க பேசிக்கிறாங்க. டீனா கிட்ட அவர் கேட்கிறார், ரைட்டராமே அப்படியா அப்படின்னு. அதே மாதிரி டீனாவும் கேட்கறாங்க, நானே எதிர்பார்க்கல பாடி பில்டர் ஆயிட்ட அப்படின்னு. அப்படியே அவர் பேஸ்கெட் பால் விளையாடுற சைட்ல இருந்து சைட் அடிக்கிறாங்க நம்ம டீனா. அப்படி இருக்கவே மறுபடியும் பாஸ்ட் காலேஜ் லைஃபுக்கு போறாங்க. நம்ம டீனா ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னோம் இல்லையா, அவரோட பர்த்டே. இவங்க கேங்கே ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து கதை பேசுறாங்க. அவரை தவிர அவர் வந்து கேக்குறாரு, என்னடா என்ன என்ன அப்படின்னு. இவங்களும் என்ன என்னன்னு கேட்டு கலாய்க்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அவரோட பர்த்டே யாருமே விஷ் பண்ணலன்னு கடுப்பா இருக்காரு. சாயந்தரம் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு கடுப்பா சொல்ல, அவங்க அப்பா ஆல்ரெடி கூப்பிட்டாரு அதனால கண்டிப்பா வரும்னு இவங்க சொல்றாங்க. சாயந்தரம் எல்லாம் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல ஒரே கொண்டாட்டம் கும்மாளமா எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. அவங்க அப்பா பையன் எப்படின்னு கேட்க ஒவ்வொருத்தரும் வாயிலிருந்து வந்தாலே போய்தான் அப்படின்ற அளவு புட்டு புட்டு வைக்கிறாங்க. மனசு குளிர்ச்சி அடைந்த அவங்க அப்பா, என் பையனோட ஆள் எப்படி அப்படின்னு கேட்க, ஆளா அதிகாரு அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்படி இருக்கவே நம்ம வித்யா என்ட்ரி கொடுக்குறாங்க. அது வேற யாரும் இல்லைங்க, அந்த ட்ரைனிங் ஸ்டாஃப். அவங்கள பார்த்ததும் ஸ்டூடெண்ட்ஸே ஷாக் ஆகுறாங்க, யாரு இவங்களா அப்படின்னு. அப்படி இருக்க அவங்கள உள்ள கூட்டிட்டு வராங்க. மறுபடியும் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்படி அங்க ஒரு ஃபன் டைம். அப்படி அந்த இதை முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேக் டு ரியூனியன் டைமுக்கு கொண்டு வராங்க. ரியூனியன் டைம்ல இங்க வந்து உட்காந்துட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அரட்டை அடிக்கிறாங்க. மாறி மாறி கதை பேசிக்கிறாங்க. அவங்க அவங்க மனசுல இருக்க துக்கங்களை சொல்லிக்கிறாங்க. திருப்பி பேக் டு காலேஜ் லைஃப். காலேஜோட லாஸ்ட் நாட்கள் போயிட்டு இருக்கப்போ அவங்களோட பிரின்சிபல் இருக்காரு இல்லையா, பிரின்சிபல் வந்து எல்லாருக்குமே அட்வைஸ் பண்றாரு, இந்த மாதிரி இருக்கணும், உங்க வாழ்க்கை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஜெனரல் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கப்பே ஒரு சடன் போன் கால் வருது. போன பேசுறாரு, பிரின்சிபல் நெஞ்ச புடிச்சிட்டு அப்படியே நிக்கிறாரு. என்ன நடந்திருக்கும்? ஒரு 10 seconds ஷாக். என்ன ஆகுதுன்னே தெரியல. அவரை கூட்டிட்டு கார்ல போறாங்க, வீட்டுக்கு போறாங்க. அது இதுன்னு என்னெல்லாமோ நடக்குது, ஆனா என்ன நடக்குதுன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பார்த்தா நம்ம பிரின்சிபலோட மிஸ்ஸஸ் இறந்துட்டாங்க. ஒரு சைலண்ட் மொமெண்டோ அந்த மாதிரி, ரொம்ப ஒரு ஃபீலிங் ஆன சிச்சுவேஷன் அது. எல்லாரும் ஃபீல் பண்றாங்க, நம்ம பிரின்சிபலும் அவ்வளவுதான், நான் இனிமே 1 week இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் ஆகாஷ்வாணி உட்காந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, என்ன நடந்தாலும் நம்ம லைஃப்ல பிரிஞ்சிட கூடாது அப்படின்னு. அப்படி இருக்கவே பிரசன்ட் டேக்கு கொண்டு வராங்க. நம்ம பிரின்சிபலுக்கும் இவங்க ரியூனியனுக்கு இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க. நம்ம பிரின்சிபலும் அங்க வராரு. எல்லாரும் அவர் கூட ஜாலியா பேசிக்கிறாங்க. ஷார்ட் ஸ்பான் ஆஃப் டைம்ல எல்லாத்தையுமே பண்றாங்க. அப்படியே அவங்க எல்லாருமே ஒரு என்ஜாய்மெண்ட் மோடுக்கு போறாங்க. ரூம்ல உட்காந்து மறுபடியும் ரியூனியன்ல நைட் எல்லாரும் குடிச்சிட்டு பசங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தரா எழுப்பி போறாங்க. கடைசியில் நம்ம ஆகாஷும் திலீப்பும் இருக்காங்க. ஆகாஷ் கேக்குறாரு, எனக்கே தெரியும்டா உனக்கு வாணி மேல ஒரு சைலண்ட் கிரஷ் இருந்துச்சு, ஆனால் நீ ஒரு டீசன்ட் கை, அவளை எந்த வகையிலையும் டார்ச்சர் பண்ணல, அதனால எனக்கும் உன பிடிக்கும்டா அப்படின்னு சொல்ல அவங்களுக்குள்ள மறுபடியும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அவங்க அங்கிருந்து பேசிக்கிறாங்க. அப்படியே சோகமும் இல்லாம சுகமும் இல்லாம அப்படியே ஒரு சுமூகமான முடிவு கொடுக்குறாங்க எபிசோட் 5. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எபிசோட் 6 உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாய்ஸ் ஓவர்.